விருந்தினர் பக்கம்ல இன்னைக்கு சொல்லிடலாமா நிச்சயமா தமிழ் சினிமாவில் பல திரைப்படங்களில் வித்தியாசமான கதாபாத்திரங்களில் நடித்து அனைவரது மனங்களிலும் இடம் பிடித்த நடிகர் திரு லிங்கேஷ் அவர்களே இன்றைய நம் விருந்தினர் வணக்கம் சார் வணக்கம் நல்லா நல்லா நீங்க உங்களை பார்த்தது வந்து மிக்க மகிழ்ச்சி ஆக்சுவலி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரெண்டு ஆங்கர் பாக்குறது

அந்த ஒரு சீன்கே நிறைய பேர் எனக்கு கால் பண்ணாங்க பேஸ்புக்ல ட்விட்டர் லைக் இன்ஸ்டாகிராமா அவ்வளவு மெசேஜஸ் வந்துச்சு ஹாப்பியா இருக்கு நல்ல படம் பண்ணிருக்கோம் தொடர்ந்து நல்ல படம் பண்ணிட்டு இருக்கோம் இன்னொரு நல்ல படம் நம்ம பண்ணியிருக்கோம் ரொம்ப முக்கியமான ஒரு படமா இருக்கும் அதாவது ஒரு படம்ன்றது என்டர்டைன்மென்ட் மட்டும் இல்லாமல் இஷ்யூ பேச அது ஹவர்ஸ் என்கேஜ் பண்ற ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு படமா இருக்கும் நம்ம எப்பவுமே ஒரு ஹாப்பி தான் போர் வந்து ஒரு சோஷியல் மெசேஜ் குடுக்கிற மாதிரியான ஒரு மூவியா இருக்கு நிறைய பேரால் ரிலேட் பண்ற மாதிரியான ஒரு படமா இருக்கு நீங்க எப்படி என்ட்ரி கொடுத்தீங்க இந்த படத்துக்குள்ள டைரக்டர் சொன்னோன்னு இம்ப்ரெஸ் ஆயிட்டு ஆ நான் தான் இந்த கேரக்டர் பண்றேன் பாரு யாருமே நீங்க ஃபிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி டேரக்டர் இல்ல இல்ல ஆக்சுவலா வெற்றி எனக்கு ரொம்ப க்ளோஸ் தான் பரியர் டைம்ல இருந்து வெற்றி எனக்கு தெரியும் வருவாரு அப்போ என்கிட்ட ஒரு கதை இருக்குது நம்ம பண்ணலாம் அப்படின்னு நிறைய கதைகள் லைனில் என்கிட்ட சொல்லியிருக்காரு நம்ம பட் ஆனால் படம் பண்ணுற டைமில் நான் கொஞ்சம் நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் வெற்றி படம் கமிட்டானதே எனக்கு தெரியாது திடீர்னு ஒரு நாளில் இந்த மாதிரி கமிட் ஆயிருக்கேன் மாமா இந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாமே ஆல்மோஸ்ட் விட்டாச்சு அவங்க லொக்கேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் மேனேஜர்ஸ் பக்கம் வந்து அசிஷுவல் சேலரி பேசும்பொழுது கொஞ்சம் சேலரி செட் ஆகலும்போது அதுக்கப்புறம் அது அப்படியே இருந்துச்சு சரியா நானும் வெற்றிக்கிட்டே சொல்லல அதுவும் அப்படியே இருந்துச்சு ஒரு நாள் அதுக்கப்புறம் ஷூட் அல்மோஸ்ட் அவங்க ஒரு டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸில் ஷூட் போகிற மாதிரி இருந்துச்சு ஆர்ட் டேரக்டர் எனக்கு கால் பண்ணேன் அந்த படத்தோட ஆர்ட் டேரக்டர் கால் பண்ணாங்க அவரும் நானும் வந்து டானாகரில் ரொம்ப க்ளோஸாக இருந்தோம் அங்கே ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஒன்றாக இருந்தாலும் அங்கே டானாகரனோட செட் அப்படின்னா எல்லாருமே அங்கே தான் ஸ்டே பண்ணணும் அங்கேயே காலையில் வரணும் ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அங்கேயே இருந்தனால பயங்கர க்ளோஸ் கேமராமேன் ஆர்ட் டைக்டர் டேரக்டர் அஸ்னேட்டு எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் ஸோ அதனால் அங்கே எனக்கு ரொம்ப ஒரு க்ளோஸ் ஆகிட்டார் அவர் இந்த படத்துக்கு ஆர்ட் டேரக்டர் ஐயா இந்த மாதிரி வெற்றி கதை கேட்டீங்களா அப்படின்னாரு நான் கேட்டேன் ஏன் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்றார் ஃபுல் கதையும் கேட்டீங்களா இல்லை கேட்கல வெற்றி படம் பண்ணுறாங்கன்னா படம் பண்ணலாமா கேட்டார் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் நீங்க ஏதோ சம்பளம் பெருசா கேட்டீங்களா ஐயா நான் கேட்குறேன் ஒன்சி எக்ஸ்ட்ரா கேட்டீங்களா அப்போல்லாம் எதுவும் கேட்கல பேசினாங்க நான் ஒரு அமௌண்ட் சொல்லியிருக்கேன் மற்றபடி அதனாலலாம் எதுவுமே நிக்கல ஐயா எப்போ ஷூட் நினைத்தலாம் அப்படி ஓ அப்படியா இங்கேயாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு அது முதல்ல கதையை வாங்கி படிங்க படிச்சுட்டு அது அதெல்லாம் கிடையாது நீங்க பண்ணுங்க அப்படின்ட்டார் இல்லை ஏ இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லுவீங்க என்ன இல்லை இல்லை அதை நீங்கள் பண்ணணும் நீங்கள் பண்ணால் தான் உங்களுக்கு புரியுது நீங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டு நான் எதுவுமே சொல்லலை வெற்றிக்கிட்ட அப்புறம் வெற்றிக்கு எடுக்கிற நெருக்கடி எனக்கு அப்புறம் புரிஞ்சிருச்சு எனக்கு ஸோ ஓகே முதப்படை இயக்குனருக்கு ஒரு நெருக்கடி ஒன்று இருக்குங்களா அது பண்ணுவோம் நீ அதெல்லாம் எதுவும் யோசிக்காது வா போலாம் பண்ணலாம் வாட்ணேன் இல்லை ஃபஸ்ட் கடியில் நம்ம தான் போகிறோம் ஓ போஷன் தான் போக பண்ணணும் சரி போகலாம் ஒன்றும் இஷ்யூ இல்லை நான் நான் சீன் பேப்பர் மட்டும் எனக்கு கொடுத்து நான் பார்த்தேன் அப்புறம் உட்காந்து ஆஃபீஸில் உட்காந்து சீன் பேப்பர்லாம் படிக்கும்போது ரொம்ப பயங்கர இம்ப்ரெசிவாக இருந்துச்சு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக நிறைய படத்தில் வரல ஃபுட்டேஜ்காக எடுத்துரும் பட் எடுத்த வரைக்கும் படித்த வரைக்குமே ரொம்ப நான் பண்ணல இது வரைக்கும் நான் அந்த கேரக்டர் பண்ணலை ஸோ பொதுவாக ஆக்ட்ரஸ் வந்து அந்த ஒரு கதாபாத்திரத்துக்காக தயாராகுவாங்க அந்த உடையாக இருக்கட்டும் அவங்க பேசுகிற மொழியாக இருக்கட்டும் இல்லை ஊர்னால் அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும் அந்த ஒரு உடல் மொழிக்காக தயாராகுவாங்க ஸோ நீங்கள் எப்படி இந்த ஊருக்கு போனதுக்கப்புறம் திண்டுக்கலுக்கு போனதுக்கப்புறம் ஸோ அந்த கேரக்டருக்காக நீங்கள் மாறினது இல்லை என்னென்னா அந்த வெற்றியோட பெரிய ப்ளஸ் என்ன அவருடைய ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைலாக் டைரக்டரோட ப்ளஸ் என்னன்னா நம்ம சீன் பேப்பர் படிக்கும்போது அதில் இருக்கிற டைலாக்ஸ் இருக்குல்ல அது நம்மளை வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஹீல் பண்ணிடுச்சு உள்ள ஒரு ஒரு வேர்ட்ஸும் அந்த ஓவரால் ஸ்க்ரீன் ப்ளேயோட டைலாக்ஸ் வந்து நம்மளை ஒரு மாதிரி அது படித்தாலே போதும் அதை படிச்சுட்டு நம்ம அதை அதை ரியாக்ட் பண்ணாலே நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து அந்த கேரக்டர் நம்ம இதுவாகிடலாம் அதிகபட்சம் என்னென்னா அந்த படத்தோட ஹீரோ ஒண்டி வீரம்தான் ஆனால் நம்ம நினைக்கிற நம்ம நெஞ்சை நிமித்துக்கிட்டு முறைச்சிக்கிட்டு கலாச்சிக்கிட்டு வர ஹீரோ கிடையாது அவன் 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 கோபமாக இருக்கான் ஒரு ஏக்கத்தோடு இருப்பான் ஒரு ஏழாமையும் இருக்கும் ஆனால் ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு பலம் பொருந்திய ஒருத்தர் தான் ஆனால் அந்த சொசைட்டியுடைய அந்த ஒரு அழுத்தம் இருக்குல்ல அது அவனுக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்கும் அதனால் அவனை ஹாப்பியாக தான் இருப்பான் எந்த எதுவும் பிரச்சனை ஆனால் இந்த சொசைட்டியில் அவனால் நினச்சது எல்லாத்திலையும் பண்ணுற முடியாது எல்லாரும் பண்ணுறதே அவனும் பண்ணுற முடியாதுன்ற ஒரு ஒரு அழுத்தம் அவனுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதுதான் வெற்றி எனக்கு சொன்னது அது பெருசால நாங்கள் வந்துட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கலாம் சீன் படிச்சோன்னே மாமா புரிஞ்சுச்சு மாமா மாமா இப்படி தான் இப்படி தான் மாமா ஓகே நம்ம ஓகே நம்ம அவனோட அந்த ட்ரெஸ்ஸு அந்த காக்கி சட்டை காக்கி ட்ரௌசர் போட்டு முதல் நாள் முதல் ஷார்ட் வைக்கும்போது நடந்து மாமா இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக நடந்து போவாமாமா நம்மள அப்பயே புரிஞ்சிச்சு ஓகே அது டோட்டலாகவே ஆஃப் பண்ணும் அவன் அவன் ஒரு ஹீரோலான்றதை தாண்டி அவன் மன ரீதியாக சரி உடல் ரீதியாகவும் ஒரு ரொம்ப எதார்த்தமான ஒருத்தனாக வரும்பொழுது அது நம்மளுக்கு அது நம்ம ரொம்ப எதார்த்தமாக தான் இருப்போம் எப்போவுமே பெருசாக இன்னும் அந்த அலர்ட்டெல்லாம் நம்மளுக்கு வரல அது கேரக்டர் பண்ணுறதுல பெருசாக கஷ்டம் எதுவும் இல்லை அது அந்த யூனிஃபார்ம் போட்டவொடனே நம்மளுக்கு ஒரு ஒன்று வந்துடுச்சு ஒரு ஒரு ஆசை எனக்கு இருந்துச்சு இது நல்லா பண்ணுன்ற ஆசை இருந்துச்சு அதை கரெக்டாக பண்ணிடு அது ரெண்டு பேலன்ஸ் பண்ற ஒரு ஜோன் இருக்குல்ல சார் இப்போ நீங்க சொன்னீங்க ஒரு கோமாவும் இருக்கணும் ஒரு செகண்ட் வந்து நம்மளால முடியாது அந்த இன்னசென்ஸும் இருக்கணும் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு ஹீரோய்க்காவும் இருக்கக்கூடாது நீங்க இப்பெல்லாம் பார்க்குறப்ப ஆம்ஸ் வச்சுட்டு இருக்கீங்க அந்த கேரக்டருக்கா எப்படி இருந்திருப்பீங்க சோ அது தயார்படுத்திருக்குங்களா ஒரு ஷாட்டுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் ஜீரோக்கு கீழே போகணும் திரும்ப ஒரு மீட்டர் ஃபார்ம் பண்ணுவேன் ஒன்னு இல்லை அங்கிருந்து நடந்து வரும்போதே ரொம்ப வேகமாக தான் பண்ணுவேன் நடந்து வருவேன் அங்கேருந்து மாமா ஓகே தான் ரெடியாக ரெடி மாமா நான் உடனே டம் டம்மு ஷோல்ட்ரு இறங்கிடும் ஷோல்ட்ரு இறங்கிடும் அந்த அந்த நட உடை பவனை எல்லாமே கொஞ்சம் மாறிடும் ரெண்டாவது என்னென்னா மேக்கப் ஃபஸ்ட்டு அந்த எனக்கு போடப்பட்ட மேக்கப் ஒன்று அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல் நாங்கள் கொஞ்சம் செட் பண்ணோம் ஒரு மாதிரி ஒரு மாதிரி ரகடாக தான் வச்சிருந்தோம் ரொம்ப ப்ராப்பராக ஹேர் கட் பண்ணால் விடலை அப்படியே அந்த முடியோடு நாங்கள் வந்தோம் வந்த உடனே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல திண்டுக்கல்ல அப்படியே அங்கேயே பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பிளாக் கலர் மேக்கப் ஒன்று போட்டு ஒரு அழுக்கான சட்டை அழுக்கான ட்ரௌசர் இது போலேயே நாங்கள் இருந்தோம் அப்புறம் டேவே வந்துட்டு எடுக்கிற சீன் ஒன்று எடுத்தோம் நாங்கள் என்னென்னா ஒரு சாக்கடைக்குள்ளே இறங்கி அது என்னென்னா அவங்களுக்கான லைக் இன்டர்வியூ மாதிரி இன்டர்வியூ தான் மாதிரி இன்டர்வியூ தான் எனக்கு அந்த எக்ஸ்பிளேஷன் தெரியாது என்ன சீன் மாமா இன்டர்வியூ மாதிரி அப்படி ஒரு இன்டர்வியூ இந்த உலகத்துல நம்ம பார்த்தே இருக்க முடியாது உலகத்திலேயே பாத்துருக்க முடியாது என்னன்னா வந்துட்டு இப்போ சாக்கடை ஆள் இன்டர்வியூ அது அது ஸோ நான் வந்துட்டு ஒரு லைக் அவங்கள சீனியர் மாதிரி ஒரு சீனியரா ஒரு குப்பை ஆள்ற ஒருத்தன் நானு இப்போ நான் என்னோட சொந்தக்கார பசங்களாக அந்த வேலைக்கு கூட்டு வரேன் நான் கூட்டு நான் ஒரு குழிக்கு மேலே நின்றுட்டு இருக்கப்போ நின்றுட்டு இருக்கும்போது ஒருத்தருக்காக நான் வெயிட் பண்ணேன் எனக்கு என்னன்னே தெரியாது சொல்லவே இல்லை நீ மாட்டுக்கு டவுட்டாகவே பண்ணுமா அவனுக்கு அது புரியுது டேபிள் வெற்றி சரி ஓகே ஒரு இன்டர்வியூ மாமா அப்படின்னு டேபிள் என்ன இன்டர்வியூன்னா ஓகே அது ஓகே இன்டர்வியூ அப்படின்னு டப்பில் பார்த்தா ஒருத்தவரை கான்ட்ராக்டர் ஒருத்தவரை வந்து நின்ன உடனே ஸ்டார்ட் பண்ணடாறாரு ஸ்டார்ட் பண்ண ஏன்னா சாக்கடைக்குள்ள எவ்வளோ நேரம் அவ மூச்சு பிடிக்கிறான்றதுதான் ஓ இது ஒன்றும் பெரிய வேலை கிடையாது அந்த வேலைக்கு ஆனால் அதுலேயும் அதுலேயும் என்னென்னா அந்த வேலைனால நீ வந்து நாங்கள் ஃபில்ட்ரு பண்ணுவோம் இவங்க தான் வரணும் இப்படி தான் வரணும்னு ஒரு ஹைராக்கி ஒன்று இருக்குல்ல அதை செட் மன ரீதியாக அதை அதை பயமுறுத்துகிற ஒரு இடம் இருக்குல்ல அந்த சீன் வந்து எனக்கு அது என்னால் ஏற்றுக்கவே முடியல என்ன மாமா உண்மையாக என்னால் அது உண்மையானே முடியல நான் பத்து முறை கேட்டிருப்பேன் மாமா இது உண்மையா 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 மாமா இப்படி தான் மாமா நடக்கும் இப்படி தான் நடந்துட்டுருக்கு அதான் சீன் அப்படின்னா போல வெற்றி அந்த ஒரு சீன் போதும் நம்மளுக்கு ஒரு ஒரு நடிகனுக்கு ஒரு கதாபாத்திரத்தை உணர்றதுக்கு அந்த உண்மை தருணம் ஒன்று போதும் அதுக்கு மேலே நம்ம எதையுமே டவுட்டே கேட்கக்கூடாது ஓகே ரைட் இதுதான் இவங்களோட லைஃப் ஸ்டைலு இதுதான் இங்கே இவங்களுடைய வாழ்வாதாரம் போது நம்ம அதில் மைண்டு போயிடுச்சுனாலே ஆல்மோஸ்ட் அதுக்கப்புறம் அசோஷியல் நம்ம கதைக்குள்ளே நம்ம போய்ட்டோம் அதே மாதிரி இந்த நாற்கரப்பு ஒரு படம் வந்து நம்ம சொசைட்டிக்கு வந்து ரொம்பவே முக்கியம்பா அப்படின்னு நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க இல்லை இது எப்படி சொல்கிறது தெரியல ரொம்ப பொலிட்டிக்கலான ஒரு ச சாதாரணமாக கடந்துட முடியாது இப்போது எப்படி சொல்கிறது நான் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற லிங்கேஷ்னால் ரொம்ப சாதாரணமாக இந்த விளையாட்டாக பேசிட்டு போயிடலாம் இன்றைக்கி கொஞ்சம் குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு அரசியல் புரிதல் இருக்குது அரசியல் நம்ம பார்க்குறோம் அரசியல்குள்ளே இருக்கிறோம் இன்றைக்கி நிறைய பேரோட பழகுறோம் அப்படின்னும்போது இந்திய சமூகத்தில் இந்திய சமூகத்தில் இருக்கிற ஹைராக்கிரிகளை ரொம்ப சாதாரணமாக நம்ம பழகுறோன்றத வச்சு மட்டும் இங்கே மக்கள் இட போட்டுற முடியாது ஒவ்வொரு பழக்கத்துக்குள்ளேயும் ஒரு 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 உள்ளுக்குள்ளே ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் இவன் நம்ம கிட்ட பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குன்றத நம்ம வந்து எதிர்க்க கேட்காமலே கேட்டுட்டே இருப்போம் அவனுக்கான தகுதி நம்ம உள்ளுக்குள்ள தேடிகிட்டே இருப்போம் அவன் யார் என்ன அவனுக்கான தகுதி எந்த ஊர்ல படிச்சீங்க என்ன படிச்சீங்க எங்க படிச்சீங்க உங்க அப்பா யார் அம்மா அது அந்த கேள்விகளுக்கு இருக்கிறது எல்லாமே என்னன்னா அவன் கிட்ட பழகிறதுக்கும் பேசுறதுக்கான தகுதி இருக்கா அப்படின்னு தேடுறதுதான் ஒவ்வொரு இந்தியனுடைய மிக முக்கியமான நுண்ணறிவு அதுதான் அவன் யூஸ் பண்றனே தவிர வாழ்றத விட தனக்கான தகுதியோ இல்லை மத்தவனோட தகுதியை தேடிக்கிட்டே இருக்கான்ல இது வந்துட்டு ஏன் இந்திய சமூகத்துக்குள்ளே போது இன்னும் இங்கே மனிதர்கள் வந்து சாக்கடை அள்ளிகிட்ருக்காங்கள்ல அது இந்த அரசாங்கமும் பார்த்துக்கிட்டு இருக்குது அரசியல்வாதியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய எம்எல்ஏ எம்பியும் பார்த்துட்டு தான் இருக்காங்க அதுமீன் அந்த சமூகத்துடைய எம்எல்ஏ எம்பி இருக்காங்களோ அவங்களும் இதை பார்த்துட்டு தான் இருக்காங்க மேலே வரும்போது அதுக்கான மாற்றத்தை கொண்டு ஒன்று இருக்குல்ல அது நடக்கவே இல்லை இன்றைக்கி நாற்கரப்போர் வந்துடுச்சு ஏறக்குறைய எழுபது இடங்கள் எழுபத்தி நாலு விடங்கள் ஆயிடுச்சு சுதந்திரம் வாங்கிட்டு தட்டேன்னும்போது நம்ம என்ன மாற்றம்னும்போது இன்றைக்கும் அவங்க சாக்கடை அள்ளிகிட்டு தான் இருக்காங்க என்றைக்கும் அதுக்கான நம்மெண்ட் பாஸ் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க இன்றைக்கும் கவர்மெண்ட் அதுக்காக பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்கும் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு இன்னும் எத்தனை நாட்கிறப்போ போர் வரும்னு எனக்கு தெரியல ஸோ ஸோ ரொம்ப முக்கியமான படம் அதே மாதிரி அபர்நதி தான் வந்து உங்களுக்கு வைஃப் ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் ஸோ அவங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது எப்படி அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு ரெண்டு பேருக்கும் கெமிஸ்ட்ரி நல்ல நடிகை ஆக்சுவலாக செம்மா ஹைலி டேலண்டடான நடிகை மெயினாக தமிழ் நல்லா பேசுகிறாங்கன்றது ஒரு பெரிய ப்ளஸ் ஸோ ஒரு டைலாக்னாலும் அவங்க ரொம்ப அழகாக அதை அவங்க உச்சரிக்கிறது சரி ஃப்ரம் த ஹார்டில் அந்த டைலாக் வரும் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம எது கொடுத்தாலும் கவுண்டர் ஒன்று ஈஸியாக நம்மளுக்கு ஒன்று வரும்ல அது ரொம்ப ஈஸி நம்மளுக்கு ரியாக்ஷன்ஸ் ரொம்ப அழகாக கொடுப்பாங்க அண்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருப்பாங்க நான் எந்த அளவுக்கு வேகமாக இருக்கணும் அதுக்கேக்குள்ளே அவங்களும் வேகமாக இருக்கிறதுனால அது ரொம்ப ரேப்போ பயங்கர செம்மையாக இருக்கும் காலையில் வந்துட்டோன்னா ரெண்டு பேரும் அதை கிண்டல் பண்ணிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு அப்படியே கரெக்டாக அந்த சீன்ஸ் முடிச்சு அப்படியே கிளம்பிடுவோம் அவ்வளோதான் மற்றபடி ரொம்ப நல்லா நல்ல டேலண்டான ஒரு நடிகை ஆக்சுவலாக அவங்க ஸோ லிங்கேஷ் வந்து நார்க்கர போரில் ஸோ அந்த கேரக்டருக்காக வந்து உங்களுடைய ஸ்கின்லாம் வந்து மேக்கப்பாக கொஞ்சம் டாக் டவுன் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஃப்ரீயாகவும் ஒரு சில டைம் எடுக்குமா முடித்ததுக்கப்புறமா ஒரு ஒன் ஹவர் ஆகும்மா ஸோ அந்த மேட்ரை பற்றி சொல்லுங்கள் ஆக்சுவலாக என்னென்னா அந்த 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 பாக்ஸ் ஒன்று இருக்கும் பிளாக் கலர் பாக்ஸ் அது அது பேரே வந்து நம்ம சினிமால என்ன சொல்லணும் நீரோ அந்த பாக்ஸோட மேக்கப் கிட்டோட பேரு நீக்ரோ மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது ஆனா அதோட பேரே அதான் வச்சிருக்கேன் சினிமால டே ஒன் போகும்போது ஆனா அவங்களுக்கு இந்த மேக்கப்னு அப்படின்ட்டாங்க என்ன மேக்கப் அப்படின்னா அது இந்த மேக்கப் தானே போகணும் என்ன மேக்கப் இந்த பேரை சொல்றாங்க பேரு சொல்லுங்க பிளாக் கலரில் மேக்கப் போகணும் அதுதானே என் தம்பி இன்னொரு டைம் அந்த பேர் என்கிட்ட சொல்லாதரா பிளாக் கலர் போனால் டார்க் போகணும்னு சொல்கிறேன் சரி ஓகேண்ணா அப்புறம் அந்த அவனை மேக்கப் போகிற தம்பி நான் கூப்பிட்டு அது இந்த மாதிரி இந்த மாதிரிடா இந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாது முன்னாடி சார் சொல்லியிருப்பாங்க பட் நம்ம வந்து டார்க் மேக்கப் இல்லை பிளாக் மேக்கப் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனு ஒரு நாள் ஒரு கிளாஸ் எடுத்துவிட்டேன் இப்போ அவன் தான் எனக்கு பர்சனல் மேக்கப் பண்ணா தொடர்ந்து எல்லா பொருளும் வந்துட்டு பிரசாந்த்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பான் என்ன நமக்கு எல்லா லோன் சொல்லி தராரு இவரு கூட சேர்ந்துருவோம் இல்ல ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிட்டா அதுக்கு இப்போ டெய்லி வந்து அவர் ஒன் ஆஃப் ஹவர்ஸ் மேக்கப் போட்டு அப்படி ரிமூவ் பண்றதுக்கு அதே போல ஹோட்டல் போயிட்டா ஒரு நாலஞ்சு ஒயிட் டவுல் வேஸ்டா போகும் கண்டிப்பா அதுக்கே ஃபைன் கட்டணும் ஹோட்டல்ல ஹோட்டலுக்கு அந்த பிளாக் போறதுக்கே ஒரு ஆஃப் அன் அவர் குளிக்கணும் அத்தனை சோப்பு காலி ஆகும் டெய்லி வந்துட்டு நம்ம இப்போ ரெடியாக தொடச்சா அதிலேயே ஒரு பிளாக் வரும் ஒயிட் டவலில் பிளாக் வரும் அப்புறம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் ஹோட்டலில் ஆனால் ஒரு நாலு டவல் வேஸ்ட்டாக போவோம் கொஞ்சம் கட்டிங்க அது என்னமோ பே பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லியாச்சு ஸோ ஹேப்பியாக தான் இருந்துச்சு நம்மளோட பயங்கரமாகலாம் மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்காங்க இது ஒன்றும் பெருசாக ஒன்றும் கஷ்டம்லாம் எதுவும் இல்லை பட் என்ன பிஃபோர் ஒரு ஒன் ஆஃப் ஹவர்ஸ் நம்ம மேக்கப் போடணும் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஒன் ஆஃப் ஹவர்ஸ் போய் நம்ம குளிக்கிறதுக்கே ஒரு முக்கால் மணிநாள் டைம் எடுக்கும் அதுக்கப்புறம் அப்படியே ஜாலியாக அடுத்த நாள் சீனுக்கு ரெடி ஆக வேண்டிய ஓகே சூப்பர் அதே மாதிரி இந்த படத்தில் யாரோட ஆக்டிங் பார்த்தா அப்படியே வியந்து போனீங்க அப்பா என்னமா நடிக்கிறாங்கப்பா அப்படின்னு அந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு வா வாட் அன் யாரை சொல்வீங்க நாக்டர் பொறுப்பு மூலியமாக எனக்கு தெரிஞ்சு நிறைய சின்ன சின்ன கதாபாத்திரம் நடிச்சவங்களாம் வெளியே வர வாய்ப்பு நிறைய இருக்கு ஒரு ஒரே ஒரு சீன் தான் வந்துட்டு ஒரு ஒரு ட்ரெயிலராக வருவார் இப்படி கை வச்சுட்டு ஒருத்தர் இருப்பார் ஒரு சாமியார் மாதிரி இருப்பார் பார்க்கறதுக்கு ஒரு பிச்சைக்காரர் பிளஸ் சாமியார் மாதிரி பேசுவார் அவருக்கு அவரோட கதாபாத்திரம் பேசப்படும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு குடிகார மாதிரியே ஒருத்தர் நடிச்சிருப்பாரு நான் உண்மையாலுமே குடிச்சுட்டு நடிச்சுக்கலான்னு கேட்டேன் அவர்கிட்ட அவன் நேரம் நடிச்சிருப்பாரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அவர் நான் கூப்பிட்டு கூப்பிட்டு அவரே என்ன இப்படி நடிச்சிருக்கீங்க என்ன இப்படி நடிச்சிருக்கீங்க பயங்கர சூப்பர் நடிச்சிருப்பாரு அப்புறம் அன்புன்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஒருத்தர் நடிச்சிருப்பாரு ரொம்ப ரொம்ப கலோக்கியலான ஒரு போலீஸா இருப்பார் அவர் நம்ம நம்ம மஃப்சல் ஸ்டேஷனில் பார்க்குற ஒரு எஸ்ஐ இன்ஸ்பெக்டர்லாம் எப்படி கூலாக பேசுவாங்க ஸ்கூல் இப்ப இப்போ எங்கள் அப்பா போலீஸ்ன்றதுனால ஸ்கூல் பசங்க வந்தால் எங்கள் அப்பா வேறு ஒருத்தராக இருப்பாரு அதே வேறு யாருன்னா வந்தால் வேறு ஒருத்தராக இருப்பார் நான் அதை பார்த்துருக்கேன் நான் ஸ்கூல் பசங்கன்னா அவனுக்கு கூப்பிட்டு வான் பண்ணி ஒழுங்காக படிக்கணும் சரியா அப்போ அப்படினுவார் ஏன்னே எங்கள் அப்பா என்னையே அடிப்பார் இருப்பா ஆனால் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்ட பசங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தா வேறு மாதிரி பேசுவார் ஸோ அந்த மாதிரி ஒரு போலீஸ் அன்பு ரொம்ப அதுப்புறம் இந்த திண்டுக்கல்ல நாங்கள் ஷூட் பண்ணோம் திண்டுக்கல்ல ஷூட் போனால் அங்கே நடித்த நடிகர்கள் ரொம்ப அவங்க எல்லாருமே மேலே நடிகர்கள் அங்கே அங்கே இருக்க தேட்டர் ஆர்டிஸ்ட் தான் எக்ஸலண்ட் நீங்கள் வந்துட்டு அந்த படம் அந்த பத்து நாள் ஷூட் நான் எடுக்கும்போதெலாம் எனக்கு வந்துட்டு அவங்களை எப்படா அடிப்போன்னு இருந்துச்சு அவ்வளவு ஒரு சார் அடிக்கலாம் ரெடியா சார் என்ன கேட்பாங்க அவங்க ரெடியா சார் தள்ளி விடலாமா சார் தள்ளி விடலாம் குலவரித்தனமா நடிப்பாங்க நம்ம அவங்களுக்கு நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அவங்க ரொம்ப நேச்சுரலா நடிப்பாங்க அப்புறம் அவங்க கிட்ட பிளஸ் என்ன ஏய் நம்மளே வந்து கையை வைக்கிறான்ப்பா அது நம்மளுக்கு வந்து கத்துக்கணும் அது அவங்க நேச்சுரலா வர்றதுனால நம்ம அவங்களுக்கு வந்து ஈடு கொடுத்து நடிக்கிட்டு இருக்கல அது ஒரு அந்த இடத்துக்கு நம்ம நகர்னு ரொம்ப நடிக்க வேண்டியிருக்கல சரியான நடிக்கல நாகர்பூர் பொறுத்த வரைக்கும் இந்த லீட தவிர மத்த எல்லா நடிகர்களுமே ரொம்ப அசாத்தியமான நடிகை ட்ரெஸ்ல உங்களோட கேரக்டர் பயங்கரமா ரசிச்சோம் அடுத்த கபாலிலையும் அப்புறமா பாறைஞ்சி அவருடைய படங்களை உங்களை பார்க்க முடியல எப்ப பார்க்கலாம் இந்த பக்கமே வராத அப்படின்ட்டு விட்டாரு நானே கொஞ்சம் கோவிட்ல ஒரு டூ இயர் த்ரீ இயர்ஸ் போயிடுச்சு அப்புறம் லீடா பண்றதுனால ரெண்டு மூணு வருஷம் அந்த பக்கம் போக முடியாம ஆயிடுச்சு

புது கோர்ஸ் ஏதாச்சும் ஜாயின் பண்ணோம் ஏன்னா நாங்க எதிர்பார்க்கறோம் அது சோ எனக்கு வந்து கபாலியில வந்து நீங்க பேசுற டைலாக் வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ரஜினி சார் வந்து டக்குன்னு ஜெயில இருந்து வந்து ஃபர்ஸ்ட் உங்களை தான் மீட் பண்ணுவாரு நீங்க அங்க பாத்துட்டு நேரம் இங்கேதான் வரீங்க போல கோழிக்கறின்னு சொல்லி எனக்கு அந்த டைலாக் கொண்டு ஒருத்தர் சொல்லி ப்ளீஸ் நேரா நேரம் இங்கேதான் வரீங்க போல சொல்லுங்க கேப்போ ஓகே ஆமா ஆமாம் கோழிக்கீரை வந்துட்டு என்னன்னா அது விக்ரம்னு ஒரு அசன்டாக்டர் இருந்தார் அவர் வந்து மலேசியன் கை அவர் அப்போ ரஞ்சித்தன் என்னன்னா ரே ஏதாச்சும் ஆக்சுவலாக வந்தால் பார்க்கணும் அவ்வளோதான் இதுதான் டைலாகாகவே இருந்துச்சு வா ஒருவர் சார் ஒருவர் நான் பார்ப்பேன் பார்ப்போம் பார்ப்போம் உட்காரணும் அப்புறம் சாப்பிட்றீங்களா இவ்வளோதான் டெயலாகாகவே இருந்துச்சு ஆனால் என்னன்னா ரஞ்சித் சாருக்கு அது ஃபுல்ஃபில் ஆகலை இல்லைடா அவன் ஏதாவது ஒன்று டீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுன்ற மாதிரி அவருட்டு என்ன கூப்பிட்டார் என்ன கூப்பிட்டுட்டு ரே விக்ரம் கூப்பிட்டு ஏதாவது டைலாக் கேட்டுக்காட்டினார் டைரக்டர் சொன்னா ஓகே விக்ரம் கூட்டு சொல்லு மச்சே இது மாதிரி ஏதாவது டைலாக் சொல்றாரு இப்போ விக்ரம் சொன்னதான் அந்த டைலாக் நேரம் தான் வரீங்க போல சொல்லுங்க கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு அவர் அப்படியே பாத்துட்டே இருப்பார் ஃபர்ஸ்ட் வரும்போதே என்னன்னா வந்து அடாலா அடாலா கோழிகரி அப்புறம் அப்படின்னு இப்படி ஆரம்பிக்கும் ஆக்சுவலா அது அடாலா மாமா என்ன தான் நான் சொல்றேன் சொல்றேன் அப்படின்ட்டு போயிட்டு அவங்க ஆனா நான் போய் ரஞ்சிதா கேக்குறேன் ஆனா அடையா அடாலா கோழிகரின்றாரு என்னன்னு அது எனக்கு ஒண்ணு புரியல விக்ரம் கூப்பிட்டாரு ஏ என்னடா அப்படின்னா தெரியாது அடாலா கோழிக்க என்ன மேட்டர் என்ன இல்லண்ணா வகையா சிக்கிக்கிட்டா நீங்க இன்னைக்கு வகையா சி ஆடு ஒன்று தனியா வந்து மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஊர் பக்கம் சொல்லுவோம் ஆடு ஒன்று தனியா மாட்டிக்கிச்சு இன்னைக்கு நீ போட்டல அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மீன் தான் அடாலா கோழி கறி அப்படின்னா என்னன்னா அவங்க ஒவ்வொரு ஒவ்வொரு பெரிய பிரச்சனைகள் பண்ணும்போது இல்லை பெருசாக யாராவது பண்ணும்போது படையல் ஒன்று போடுறாங்க படையல் போட்டு கோழிக்கறி படையல் மாட்டுக்கறி படையல் போட்டுதான் அது அதுக்கப்புறம் அவங்க போறது ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க ஸோ புதுசா ஒரு பிரச்சனை வந்தாலும் புதுசா ஏதாவது தலையை காலி பண்ணும் இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணோம் அப்படின்னாலும் கோழிக்கரை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ரைட் போட்டலாம் இன்னைக்கு அந்த மீனிங்ல வரது அத கோழிக்கிரை இந்த மீனிங் அங்க சும்மா அடிச்ச பஞ்ச் தான் அது அத அடிச்சு முடிச்சாச்சு அது சார் டெலாக்ல கிடையாது சூப்பர் ஸ்டார் டேலாக்ல அது கிடையாது அவர் வந்து நம்பியாரு மீசை வச்சுக்கிட்டு முறுக்கிட்டு நம்பியாரு நினைச்சி பழைய கபாலினு நினைச்சிட்டே கபாலிடா அப்படின்னு சொல்லிட்டு தான் டயலாக் அவருக்கு அது அந்த டையலாக் எங்க இம்பிரஸ் ஆச்சுன்னு தெரியல ரெகர்சல்ல அத பண்ணல சார் ஃபர்ஸ்ட் டேக் மானிட்டர் போகும்போது சார் அத பண்ணல ஆஹ் கபாலிடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு சார் டேக் போகலாமா சார் போகலாம் சார் ரெடி சார்னோடனே டேக்ல கரெக்டாக முடிச்சுட்டு கபாலிடா அப்படின்னு சொல்லிட்டு போய் திரும்பி வந்துட்டு கோலிக்கிரி அப்படின்ட்டு போவார் அவர் அதுதான் ஹைலைட் ஆகும் இல்லை எங்க சார் பிடிச்சிங்கன்னா நீ சொன்னது நல்லா இருந்துச்சு ரொம்ப க்யூட்டாக சொன்னார் அவ்வளோ அவ்வளோ அழகாக நீ சொன்னது நல்லா இருந்துச்சு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படினாரு அவரு ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீன் ஆக்சுவலி அது நினைக்கல யாருமே நினைக்கல அது அந்த அளவுக்கு பயங்கர ஹைப்பான ஒரு சீனா கபாலியோட ஒரு ஐக்கான் சீனாக மாறும்னு நினைக்கல அது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு கார்டா விஸ்டிங் கார்டா வந்திருச்சு एक्चुअली நான் seen தான் அதே மாதிரி இப்ப வந்து என்ன மைண்ட் செட்ல இருக்கீங்க லீடா பண்ணனும் லீடா வந்து நான் எஸ்டாப்லிஷ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கீங்களா இல்ல கேரக்டர் கரெக்டர் எனக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கரெக்டர்ஸ் அந்த கரெக்டருக்கு ஒரு இம்பார்டன்ஸ் இருந்தா பதத்துல எனக்கு ஓகேப்பா அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கீங்களா இது எப்ப النا எனக்கு நான் பதில் சொன்னேனா いや சொத்துல இது வேணா மாதிரி இல்ல என்னனா நான் நடிக்க தான் வந்தேன் ஆக்சுவலாக இதுதான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரல அதனால் எல்லாமே நடிக்கணும் தான் ஆசை இப்போ ஹீரோவாக நடிக்கும்போது வித்தியாச வித்தியாசமாக இருக்கேன் டைம் நிறைய ஆகுது இந்த படம் முடிச்சுட்டு ரிலீஸ் ஆகி அடுத்த படம் நான் வர வரைக்கும் நான் இருக்கணும் இந்த படம் பண்ணிவிட்டேங்கன்னு சொல்லிட்டோம் ரிலீஸ் ஆகும் ஆகலையான்னு தெரியல அவ்வளோ பிரச்சனைகள் அதில் இருக்குது ஹீரோ நடிக்கும் நம்ம பெரிய ஹீரோ ஆகிட்ட பிரச்சனை இல்லை பட் கேரக்டர்ஸ் நடிக்கும் போது எனக்கு நான் நினைக்கிறதுலாம் டக்கு டக்கு டக்குன்னு வந்து இந்த படத்தில் ஒன்று பண்றேன்னா அடுத்த படத்தில் ஒன்று பண்றேன்னா இன்னொரு படத்தில் இன்னொன்று பண்ணும்போது என்னன்னா நான் அந்த ஷார்ட் பீரியடில் உடம்பு ஏற்றது ஏற்கிறதுனு ஒர்க் பண்ணிட்டே இருக்கில்ல அது எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கு ஸோ அப்படி உங்களுடைய நீங்கள் கேரக்டர் ஆடிஸ்ட் பண்ண படங்கள்ல எனக்கு பிடிச்சது வந்து மெட்ராஸ் ஓகே ஸோ மெட்ராஸ்க்கு ஆல்மோஸ் கிட்டத்தட்ட ஒரு நைன் டென் இயர்ஸ் ஆயிடுச்சு ரொம்ப ஒரு ஒரு பயங்கரமான ஒரு படம் பாரன்ஜித் சார் அவருடைய கரியர்ல உங்க கேரியலையும் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்த படத்தை பத்தி சொல்லுங்க அந்த படம் தகுந்த அனுபவம் அந்த படம் கொடுத்த ரெஸ்பான்சஸ் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கோம்ல நான் படம் தேவி பேட்ஸ் நாங்கள் படம் பார்த்தோம் மெட்ராஸ் படம் பார்த்துட்டு எங்கள் அம்மாலாம் உட்காந்து பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க நான் நான் தேடி ஓடி போயிட்டு ரஞ்சித்தன் நான் கட்டி பிடிச்சி அழுதேன் ஆக்சுவலாக ஏன்னா வந்துட்டு அது ஒரு பல வருஷம் வந்தது நடிக்க தான் ஆக்சுவலாக ஆங்கருக்கெலாம் வரல நடிக்க தான் வந்தது ஆமாம் நடிக்கணும் சினிமாவில் நடிக்கணும் தான் வந்தது வந்த வேலை தடுக்க அசிஸ்டன்ட் அஸ்டன்டேட்டாக போய் ஜாயின் பண்ணிட்டேன் அங்கேயே நான் நடிக்கணும் தான் ஆசைப்பட்டுகிட்டு இருந்தேன் கவிதா பார்த்துட்டு தான் நான் அசிஸ்டன்ட் தான் ஒர்க் பண்ணேன் அங்கே ஒரு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எபிசோட் கிட்டத்தட்ட ஒரு டூ த்ரீ இயர்ஸ் அங்கே போச்சு போயிட்டே இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா அப்போ தான் ஒரு ஒரு மியூசிக் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே ஆங்கர் ஆனால் நடிக்க போயிடலாம் ஈஸியாக அப்படின்னு சொன்னாங்க சரி ரைட் அதையும் ஆகிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கு ட்ரை பண்ணுவோம் இந்த எந்த வாய்ப்புமே எனக்கு ரொம்ப சுலபமாக கிடைக்கல அசிஸ்டண்ட் டேரக்டருக்கும் கொஞ்சம் 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 கஷ்டம்தான் இருந்துச்சு ஆங்கருக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு போதும் நம்ம வந்த வேலையை பார்ப்போம் இதுலேயே ஒரு அஞ்சாறு வருஷம் போனோடனே சரி நடிக்க ட்ரை பண்ணுவோம் மறுபடியும் நம்ம இப்போ ஏன்னா ஒரு ஃபேம் மோன் இருப்போம் நம்ம ஆங்கராக இருக்கும்போது ஒரு ஃபேம்ஸ் நம்மள ஒரு பத்தாயிரம் பேருக்கும் இருபதாயிரம் பேருக்கும் நம்மள தெரியும்ல இப்போ அவங்க எல்லாருமே நம்மளை மறப்பாங்க ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்ல மறந்துடுவாங்க மறந்த மறுபடியும் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து கரியர் ஸ்டார்ட் பண்ணும் இப்போ ஒரு நாளைக்கு நான் வந்துட்டு சரி சொல்லலாம் நான் இப்போ ஏங்கரா இருக்கும்போது ஒரு நாளைக்கு வந்து வெளியே ஒரு நாற்பத்தம்பதாயிரம் ரூபாய் சம்பாரிச்சிட்டு இருந்தேன் மெட்ராஸ் படத்துல போகும்போது என்னோட முதல் நாள் சம்பளம் வந்து ஆயிரத்தி ஐநூறுபா ஒரு நாளைக்கு நான் டே நான் ஒரு நான் ஒரு நாள் போனால் ஒரு கோயம்புத்தூர் போனால் அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தா ஒரு ஐம்பதாயிரம் தள்ளிட்டு வந்துடும் நான் ஒரு ஒரு நாள் சம்பளம் எனக்கு நான் போய் ஈவினிங் போய் சம்பளம் வாங்கும்போது எனக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா தான் கொடுத்தாங்க என்னோடய முதல் சம்பளம் ரூபா அது வேறு அது வேறு விஷயம் பட் அதுக்கப்புறம் ஆயிரத்தி போது நான் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை ஏன்னா நான் வெளியே ஆங்கர் பண்ணிவிட்டால் நான் சம்பாதிச்சிப்பேன் எனக்கு பிரச்சனை நடிக்கணுன்றது தான் ஆசை எனக்கு அதுக்கப்புறம் அந்த மேனேஜர் தான் நான் கூப்பிட்டார் கூப்பிட்டு எவ்வளோ கொடுத்தாங்க அடையினா ஆயிரத்தி ஐநூறுவா கொடுத்தாங்க ஓகேவா பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்று இல்லை இல்லை வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே வெயிட்டாக கொடுப்பாரு அவர் மூவாயிரூவா கொடுத்தாரு கொடுத்துருக்காரு அது டபுள் ஆகி கொடுத்தாரு அப்புறம் சார் கூப்பிட்டாரு என்னடா எவ்வளோ ரூபா கொடுத்தாருன்னு ஆ த்ரீ தௌசண்ட் கொடுத்தாங்க ஏடா ஓகே வேடாடா ஓகேதான் ஒன்றும் பிரச்சனை அடா ஆனா அதெல்லாம் ஒரு பிரச்சனை நான் பார்த்துக்குறேன் எனக்கு கேப்பில் நான் ஏதாச்சும் போய் ஷோஸ் வெளியே போய் பண்ணுறேன் பிரச்சனை நடிக்கணும் அவ்வளோதான் அப்படிங்கண்ணா ஹாப்பி தானே ஓகே நான் சூப்பர்ண்ணா அப்படின்னா ரைட் ஓகே ஸோ நம்ம வந்த வேலையை ஃபோக்கஸ்டாக பண்ணணும் அப்படின்றத மெட்ராஸ் கொடுத்துச்சு எனக்கு அங்கே நான் அதை மட்டும் தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் நடிக்கணும் நடிக்கணும் நடிக்கணுன்றதுனால அந்த படம் மறக்கவே முடியாது எனக்கு நிறைய இடங்களை அவர் இன்க்ளூட் பண்ணார் என்ன வா அங்கே போய் நில்லுறா ஏ அங்கிருந்து வா அவன் கூட வா ஷர்ட் மாத்தினுவா டக்குன்னு இது ஆக்சுவலாக யோசிப்பாங்களா யோசிக்கிறதுக்கு நேரம் இருக்காது இயக்குநர்களுக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ல ஓடிட்டு இருப்பாங்க அன்னியாக அந்த சீனை முடிச்சா போகணும்னு ஓடிட்டு இருக்கும்போது ஒரு ஜூனியர் ஆடிஸ்ட் ஒருத்தனை கூப்பிட்டு இதை நீ பண்ணிட்டு வடான்னு அங்கே தான் ரஞ்சித் சார் ரொம்ப பயங்கர இம்ப்ரெஸ் ஆகி லவ் ஆகிட்டார் வந்து அவர் மேலே காதல் அது அதிக அது எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே அவர் என்ன இப்போ எனக்கு அடுத்து இன்னொருத்தரப்பான் அவனுக்கு ஏதோ சம்திங்னா ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ் அவன் தூக்கி உள்ளே போடு அவனை தினேஷ்மணி தூக்கியால் போடுங்க கூட்டி இங்கே போடுங்க அந்த ஞாபகம் ஞாபகம் வச்சு பண்ணுறது அந்த பசங்க நம்ம எதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறது இருக்குல்ல அப்புறம் சைக்கிள் பாய்ஸ்னு ஒரு கேங் இருப்பாங்க கிளைமேக்ஸில் ஸ்டன் சீக்குவன்ஸு அவங்க வரணுன்ற அவசியமே இல்ல அவனுக்கு அன்றைக்கி வந்துட்டு இருப்பாங்க அந்த பசங்க காலைல வந்தாங்க இல்லாமல் அவனுக்கு கூப்பிடுவாங்க எல்லாரும் அப்படின்னு வரும் கூப்பிட்டு கரெக்டாக அவனுக்கு ரெண்டு ஷார்ட் வச்சு டே கிளம்புடா அப்படின்னு ஒரு சேசிங்கில் போகிறான் ஆ சேசிங்கில் மாதிரி அவனில் கூப்பிட்டு கமெண்ட் பண்ணி அனுப்பி விடுவார் ஸோ அந்த மைண்டுக்குள்ள நம்மளை நம்பி வந்த பசங்க எல்லாருமே அவனுக்கு நம்ம கரெக்டாக ஒன்று பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு யோசிக்கிறதுல அதுதான் சோ உடைய மெட்ராஸ் மெட்ராஸ் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு படம் ஆக்சுவலா நிறைய இருக்கு மெட்ராஸ் பத்தி பேச நிறைய இருக்கு ஆக்சுவலி மெட்ராஸ் பத்தியும் பேசிட்டோம் கபால பத்தியும் பேசிட்டோம் வருவீங்களா எல்லா படமும் வருவாங்க பயணம் அப்படின்ற அடுத்து டானாக்காரன் படமா பாக்குறப்போ படம் ஹார்ட் ரைட்டிங் ஆன படம் உங்களுக்கு எந்த அனுபவம் கொடுத்து டானாக்காரன் வந்துட்டு முத முதல்ல என்ன வந்து ஒரு காமெடி பண்ணி வச்சது ஆக்சுவலாக நிறைய சீன்ஸ் வரல எடுத்த சீன்ஸ் வரல நான் என்னோட கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் காமெடி பண்ணேன் என்ன தமிழை நான் நம்பினாரு தம்பி உங்ககிட்ட ஒரு ஹியூமர் இருக்கிறா அப்படின்னா அப்படியானே அப்படின்னு எல்லா தம்பி உமா ஜாலியாக இருக்கு எவ்வளோ சீரியஸான சீன் கொடுத்தாலும் இவ்வளோ அசால்ட்டாக பண்ணிட்டு போயிடறாது ஏன்னா காரன் கம்மிட்டானது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஷூட் போயிட்டாங்க அவங்க ஓ ஷூட்லாம் போயிட்டாங்க ஷூட் போகிறதுக்கு வெள்ளூர் போய் செட்டில் ஆயிட்டான் டீமே செட்டில் ஆயிட்டாங்க எனக்கு வந்து மதியம் ஃபோன் பண்ணிட்டாங்க நாளைக்கு ஷூட்டு எனக்கு மதியம் ஃபோன் பண்ணி பேசிட்டுறாங்க நாளைக்கு காலைல ஷூட்டு வந்துருங்க வந்துருங்க அது வரைக்கும் கன்ஃபார்மாகவே இல்லை அப்புறம் தமிழை நான் ஃபோன் பண்ணி இடையே தம்பி நாளைக்கு காலையில் சீன்ஸ்ரா தொடர்ந்து மூணு நாள் சீன் இருக்கா அப்படின்னாரு சரி வரேன்னு அப்படின்னு அப்புறம் இல்லை உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகலை இன்னும் சொல்கிறாங்க அப்படின்னாங்க ஆனால் மேனேஜர் இப்படி சொல்கிறாங்கண்ணா என்ன சொல்கிறேன் இரா தமினா கா ஈவினிங் நாலு மணிக்கு நான் கிளம்புறேன் ஏ தம்பி நீ வந்துடுறா பார்த்துக்கலாம் அப்படினா அவர் சார் நாலு மணிக்கு கிளம்பி போனால் காலையில் போனால் இவ்வளோ பக்கத்துக்கு ஒரு சீன் பேப்பர் தராங்க ஒரு பத்து பதினஞ்சு பேப்பர் தராங்க ஃபுல்லாக நான் தான் டைலாகவே பேசுகிறேன் நடந்தா தம்பி ஓகே அப்படின் நான் பார்த்துக்கலாம்ண்ணா ஒன்று அடிச்சிடலாம் பிரச்சனை இல்லை அடையே தம்பி ஃபுல் டே ஒன்று தான் பார்த்துக்கிட்டாடினாரு ஃபஸ்ட்டு சீனே அங்கேருந்து நடந்து பேசிக்கிட்டே வருவாங்க அந்த கிரௌண்டில் பேசிட்டு வந்து ஒரு இடத்துல செட்டில் ஆனதுக்கப்புறம் விக்ரம் பிரபு சார் ஒரு டைலாக் ஒன்று பேசுவேன் அங்கே பெரிய சீக்வன்ஸ் ஒன்று நடக்கும் அது ஒன் டே ரெண்டு நாள் ஷூட் பண்ணோம் ஆக்சுவலாக கிரௌண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அது நடக்கும் அது அது அந்த டேவே நம்ம ஸ்மூத்தாக ஐ மீன் அந்த எந்த பிரச்சனையும் இல்லை டேரக்டருக்கு நம்ம டக்குன்னு ஒரே டெக்கில் முடிச்சு கொடுத்து அப்புறம் இம்ப்ரவைஸ் தான் போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் காமெடி சீன்ஸில் அவர் அங்கேயே எழுத ஆரம்பிச்சு அதே தம்பி இது பண்ணலாமா ஆ பண்ணலாம் அதே தம்பி அதை பண்ணலாமா பண்ணலான்னு அவர் ரொம்ப இன்ட்ரஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் நிறைய சீன்ஸ் அங்கே எழுதினாங்க ஆனால் என்னன்னா அது படம் வந்துட்டு ஒரு ஒரு டோனில் போயிட்டே இருக்கும் கொஞ்சம் சீரீஸ் போயிட்டே இருக்கும்போது அந்த காமெடி சீன்ஸ் நிறைய வைக்க வேணாம்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சீன் மட்டும் வச்சிருப்பாங்க இந்த பாத்ரூமில் ஒரு ரொம்ப நேரம் உள்ளே இருப்போம் அவனை தட்டிட்டு வெளியே வர மாதிரி அந்த மாதிரி சீன்ஸ் ஒரு அஞ்சாறு சீன்ஸ் நாங்கள் அங்கே ஸோ அப்போ தான் நான் சொன்னேன் ஆனால் நானும் காமெடி பண்ணுறாடே தம்பி நீ நல்லா காமெடி பண்ணுவடா அப்படின்னாரு ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது ஃபார்ட்டி டேஸ் எல்லாருமே போலீஸாகவே இருந்தோம் தூங்குறது மொழி கொண்டு இருந்து எல்லாமே ரூம்ஸ் எல்லாமே அப்படி தான் எங்களுக்கு ஸ்டே பண்ணுற ரூம் அப்படி தான் மொத்தமாக தான் தங்கணும் எல்லாருமே ஆஃப்டர்நூன் ஃபுட் அது இப்போ தான் இருக்கும் அப்புறம் அந்த தங்கின இடங்கள் அப்புறம் சீன்ஸ் எடுத்த இடங்கள் அப்புறம் யூனிஃபார்மே அதான் யூனிஃபார்ம் போட்டு தான் சுற்றிட்டு இருப்போம் எல்லாருமே ஈவினிங் போகும்போது போட்டுகிட்டே போயிடும் ரூமுக்கு கட்டிலாம் தரமாட்டோம் அந்த ரூமில் வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க எல்லாருமே ஸோ அது ஒரு ஒரு மாதிரி கேம்ப் மாதிரி இருந்துச்சு அந்த படம் ஒரு போலீஸ் கேம்ப் போய் ஃபார்ட்டி டேஸ் இருந்துருக்கு அப்புறம் பரேட்ரு ரீலாகவே எல்லாருமே பண்ணோம் ப்ராக்டிஸ் பண்ணோம் எல்லாருமே அவர் எம்எஸ் பாஸ்கஸ் எல்லாம் வந்து இறங்குனே அவர் உண்மையாலும் போலீஸாகவே மாறிவிட்டா அவர் அட்டென்ஷன் அப்படின்னு வாரு சார் நீங்க நடிகர் சார்னா நிலுபாவாங்க அப்படின்னுவாரு அவரு சார் அது ஒரு பயமான எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலா சூப்பர் ஸோ இப்போ நீங்க சொன்னீங்களே இப்போ நீங்க ஆங்கரா இருந்தப்பயும் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் பேருக்கு தெரியும் இப்போ நம்ம பாக்குறப்போலாம் கரெக்ட் ஆகுது டக்குன்னு டீமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஓகே அப்பெல்லாம் பார்த்துட்டு இருப்போம் லைவ் அப்படின்ற அந்த மாதிரிலாம் ஓகே சார் அந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி பார்த்தவங்க இப்போ பேசுவாங்கல்ல சார் நீங்க படம் எல்லாம் எங்களுக்கும் என்ன வெளியே எங்கேயாவது போனா சொல்லி தான் கூப்பிடுவாங்க ஏ அவர் அந்த மியூசிக் சேனல்ல வந்த லிங்கேஷ்ணும் அது எனக்கே ஷாக்கா இருக்கும் நானே அதை மறந்துட்டேன்டா இன்னைக்கும் நிறைய பேர் அதான் சொல்லுவாங்க ஒரு ஒருத்தர் யாரோ ஒருத்தர் காலேஜ் படம் ரிலீஸ் அப்போ ஒருத்தர் வந்துட்டு எனக்கு கால் பண்ணாரு நீங்க ஆங்கரா இருக்கும்போது அன்னியன் கெட்ட போட்டு ஒரு ஷோ பண்ணிக்கலாரு எப்பங்க நான் பண்ணனா நீங்க அப்பதான் ஜாயின் பண்ணீங்க ஒரு நாலு நாள் இருக்கணும் புள்ளி ஒருத்தோட கிட்ட சொன்னாரு நம்மளுக்கு உங்க படத்தை நான் போய் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு கொஞ்சம் இப்படி அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் எனக்கு அது ஓடிட்டே இருந்துச்சு பாரு எவ்வளவு தூரத்து பார்த்துருக்காங்க சோ நம்ம யாருமே கண்டுக்கல யாருமே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயத்தையும் இனிமே பண்ணவே கூடாது ஒரு இடத்துல யாரோ பார்த்துக்கிட்டே இருக்காங்க அது ரொம்ப கான்சியஸா நம்ம பண்ணணும் பிக் ஸ்கிரீனோ ஸ்மால் ஸ்கிரீனோ அது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இப்போ அப்கமிங் ப்ராஜெக்ட் என்ன போயிட்டு இருக்கு என்னென்ன காயல் சொல்லிட்டு ஒரு படம் முடிஞ்சிச்சு ஆல்மோஸ்ட் முடிஞ்சது ரிலீஸ்க்காக ரெடி ஆகிட்டு இருக்கு தொடர்ந்து படங்கள் வரதுனால விட முடியாம இருக்கு காலேஜ் போன ஒரு படம் நாங்கள் வேகமாக முடிச்சு ரிலீஸ் பண்ண பெரிய சூடு எங்கள் படம் வந்ததுன்னு தெரியல போனதுல பயங்கர கடினமான உழைப்பு அந்த படத்துக்காக நாங்கள் எல்லாருமே கொடுத்தோம் அதனால இப்போ அடுத்த படங்களை வந்துட்டு அது மாதிரி டக்குன்னு விட்டுற வேண்டாம் கொஞ்சம் டைம் எடுத்து விடுவோம் அப்படின்றதுனால இப்போ நாற்கரை போரே டேட் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு காயல் வந்து தம ரைட்டர் அவங்க அவங்களோட முதல் படம் ரொம்ப ஒரு மாதிரி பொயிட்டிக்காக இருக்கும் அந்த படம் ரொம்ப ஸ்லோவாக ஒரு மாதிரி பொயிட்டிக்காக ஒரு பயங்கரமான ஒரு பொலிட்டிக்கல் பேசுகிற படம் தான் அது பிடிமன் சொல்லிட்டு ஒரு படம் அதுவும் கொஞ்சம் பொலிட்டிக்கலான ஒரு படம் தான் அது சவுத் சைட் திருநெல்வேலி பக்கம் இருக்கிற சிறு குரு தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனல் ட்ராமா அது குணான்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ஒரு பிஆர்ஓ அவரோட முதல் படம் இது அது முடிச்சு அப்புறம் இன்னொரு படம் கரைக்காலில் முடிஞ்சிருக்கு அதுக்கு இன்னும் பேர் வைக்கல அது அடுத்து ஒரு பெரிய படத்துக்காக பேசி வச்சிருக்கேன் அதுக்காக கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண இப்போத்துக்கு அந்த படமும் கம்மிட் பண்ணிக்காம அப்படியே அதுக்கான வேலைகளை கொஞ்சம் நகர்ந்துகிட்டு இருக்கு ஒர்க் போயிட்டு இருக்க அவ்வளோ போயிட்டு ஆமா அந்த ஒர்க்லாம் போயிட்டு இருக்கா அவ்வளோ இதான் இப்போதைக்கு என்னோட ஆக்சுவலி வந்து பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு அஸ்பைரிங் ஆக்ட்ரஸ் யாராவது பார்க்குறாங்க நிகழ்ச்சினா கண்டிப்பா நீ கொடுத்த நிறைய டிப்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நார்கர்பூர் மாதிரியே நாங்கள் பார்த்த கபாலி மெட்ராஸ் மாதிரி உங்களுடைய அடுத்தடுத்த பயணங்களும் வெற்றி வெற்றியடையணும்னு சொல்லி ஜெயா டிவி டி 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 டிம் சார்பாக வாழ்த்து திரு மச்